ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தானாஸ் லெகசிஸ். இது தானாஸுக்கு முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையில் இது மூணு வகையான தானாஸை நம்மளுக்கு காட்டும். ஒன்று ஃப்யூச்சர் தானாஸ், இன்னொன்று ப்ரெசன்ட் தானாஸ், இன்னொன்று ப்ரெசண்ட்டை மாற்றின தானாஸ் அப்படின்னு சொல்லி மூணு வகையான தானாஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஓவராக பேசாமல் இந்த காமிக்கை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல சாவை நோக்கி இருக்கிற தானாஸ் பின்னாடி யாரோ கத்தியை வச்சு நடந்து வர்றதை அவர் காதால் கற்றுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மக்களை இப்போ எல்லோரும் தயாராக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் ஓடி வராரு, அது தானாஸை நோக்கி ரொம்ப பலமாக வராரு. இந்த முறை ஃப்யூச்சரை பார்த்துட்டு வந்து தன்னோட முடிவை நோக்கி காத்துக்கிட்டு இருக்க தானாஸ் எவ்வளோத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு நம்ம இந்த காமிக்கில் பார்ப்போம். இது அந்த ஃப்யூச்சரில், அது எல்லாமே நொறுங்கி போயிட்டு அந்த இடம் பார்க்குறதுக்கு சின்ன இடமாக தான் இருந்துச்சு. இப்போ உள்ள தானோஸ் சில்வர் சாஃபரை தாரோட சுற்றியில் மேலே படுக்க போட்டு கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் பழைய தானோஸ் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு முடிவு இல்லை, நம்மளுக்கு இறப்பே கிடையாது, நம்ம இம்மோட்டால தான் வாங்க போகிறோம், எல்லாருமே அழிஞ்சிருவாங்க, நம்ம மொட்டை இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்துட்டு டைம் ஸ்டோனை யூஸ் பண்ண தானோஸ் ஓ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த முறை என்னோட வாழ்க்கையில் நடந்ததை நான் அழிக்க போகிறேன் இதை மட்டும் அப்படின்னு சொல்லி டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி அவரோட டைமை நோக்கி போகும்போது அவரையே மறக்க வச்சிட்டாரு. அந்த ஒரு சின்ன நினைவு அவரோட ஃப்யூச்சரை மறந்துட்டு இதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னா, அவரோட இடத்துக்கே அவர் வந்தார். இந்த முறை பார்க்குறதுக்கு ரொம்ப சோகமாகவும் எதையோ இழந்த மாதிரியும் இருந்தார். ஆனால் அவருக்கு எல்லாம் மறந்துட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கு தெரியாது. அதனால் நான் இந்த முடிவை எப்படி இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி காலத்தையே தலக்கம் மாற்றி மாட்டணும், எனக்கான விடையும் அதில் தான் கிடைக்கும்னு சொல்லி அவர் அவரோட இறப்பை நோக்கி தயாராகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ண போகிற வேலை என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் லாஸ் வேகாஸில் மெஃபிஸ்டோவை போட்டு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. எதுக்கு இவர் கூட ஓடிட்டு இருக்காருனே தெரில. மெஃபிஸ்டோ நீ யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது, நான் தனிமையாக இருக்கேன், இப்போவும் தனிமையாக தான் இருக்கேன், நீ முதல்ல யாருன்னு முதல்ல சொல்லு, யார் நீ அப்படின்னு கேட்கும் போது, கேட்டுக்கோ டெவில், நான் யாரனா, நான் தான் தானோஸ், நான் என்ன சந்தோஷமாக வைக்க நினைக்கிறேன், ஆனால் இதை எப்படின்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டார். இந்த புறம் நம்ம காலத்தையே மாற்றின தானோஸ் உட்காந்து, நான் தயாராக இருக்கேன், அந்த கத்தி எனக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்யூச்சரை அவர் எப்படி மாற்றி அமைச்சாருன்னு நம்மளுக்கு தெரியல. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பக்கம் நம்ம தானோஸ் கத்தியால் குத்தப்பட்டு இறந்துட்டார். அதுக்கப்புறம் வாழ்க்கையோட முடிவையும் ஏற்றுக்கிட்டார். இந்த இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்தாலும், இவர் அவர் வாழ்க்கையை தலையால் வெட்டப்பட்டு இன்ஃபினிட்டி வாரில் முடிவு தலையில் வெட்டணுன்னார்ல தார் எண்டு கேமில், அதை கரெக்டாக முடிப்பார். ஆனால் இந்த முறை யார் முடிச்சு வந்துடலாம், ஆனால் ஒரு லேடின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த முறை அவர் இறந்துட்டாரு திரும்பி இறந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்துக்கு கோஸ்ட் ரைடர் வராரு. அதுவும் சாதாரணவர் இல்லை, காஸ்மிக் கோஸ்ட் ரைடர். அவர் எதுக்கு இங்கே வந்தாருன்னு தெரில, ஆனால் இவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது இவருக்கு இந்த வேலை தான் செப்பு போடணும்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி ஒரு சவுண்டு கேட்கு, திரும்பி பார்த்தா பன்னிங்கள்லாம் அங்கே இருந்து எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும். அப்போ ஒருத்தர் நடந்து வர சவுண்டு கேட்கு, யாருன்னு கோஸ்ட் ரைடருக்கு தெரில, ஆனால் அவர் திரும்பி பார்த்தா இது என்னோட அண்ணன் தானோஸ், நான் தான் அவன் தம்பி, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் கத்தி எடுத்து தானோஸோட நெஞ்ச குத்த போகிறாரு. எனக்கு தெரியும் நீ தான் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு தானோஸோட நெஞ்ச ஓங்கி கொடுத்துறாரு. அதுக்குள்ளேருந்து, என்னடா இவன், அவன் அண்ணன் கோத்துட்டாங்க, இவன் குத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ்ட் ரைடர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் குத்தி கையை உள்ளே விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. என்னதுன்னா ஒமேகா சிம்பிளில் உள்ள ஒரு சில்வர் உள்ள இருக்குது. மொதல் இஷ்யூ முடியுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இஷ்யூ, பின்னாடி அப்பா பொண்ணு சின்ன ஒரு ரெக்யூஸ்ட், ஒரு அழகான உலகம், அந்த உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார், அதுவும் வான்வெளியில் தூரத்தில் இருந்து. யார்னா தானாஸ் தான். அவர் இந்த உலகத்தை கொஞ்சம் போல் ரசிச்சுட்டு இருந்தார். இந்த உலகம் மக்கள் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க.
அதனால் இவர் திரும்பி அவரோட பொண்ணை பார்த்து, எனக்கு ஒரே ஒரு விஷயம் செய்வியா அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவங்க ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யார் தெரியுதா, டில் கம்மோரா தான். இவங்க, எனக்கு இந்த பூமியிலேருந்து ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னார். உடனே கத்தி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னார். ஆனால் கம்மோருக்கு இது விருப்பமே இல்லை. ஆனால் அப்பா சொல்லிட்டாரே, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துகிட்டு அங்கே போனார். போகும்போது அவங்க நவீன டெக்னாலஜி, ஒரு நியூ மாடல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட இடத்துல உள்ளது. ஸோ அது மூலமாக ஆட்டோமேட்டிக் பேராஷூட், அது காணாமல் போகிற மாதிரியும் நிறையா டெக்னாலஜி இருக்க தான் செய்யுது. அதுவும் தானாஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பார், ஏன்னா அவங்க உலகம் அழிஞ்சிட்டு. ஸோ அதை விடுங்க, இவங்க இங்கே வந்தோடனே யாரை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் கூட்டமாக எல்லோரும் இருக்காங்க. இது எனக்கு பிடிக்காது, ஆனால் இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்காங்க. அப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வயசான ஒரு நடந்து போகிறாரு. அவரோட பணத்தை ஆட்டையை போட்டுட்டு ஒருத்தன் அவரை சண்டை போட்டு குத்திட்டு கீழே போட்டுருக்கான். அவரும் வழி தாங்காமல் கீழே கிடக்காரு. இவரோட வாழ்க்கையை முடிச்சிருவோம், வழியிலேருந்து விடுதலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தலையை வெட்டி அவனுக்கும் இறந்தவருக்கும் நடுவில் நிற்காங்க. தலையை கொண்டு போய் அவங்க அப்பா தானாஸ் கிட்ட கொடுக்க போனாங்க. தலையை பந்து மாதிரி உருட்டி விட்டாங்க. அதை அவர் பார்த்துட்டு, எனக்கு ஒரே ஒரு முறை தான், வேறு வழியே இல்லை. அந்த ஒரு விரலை காமிச்சிட்டு பக்கத்தில் இருந்த பட்டனை தட்ட போனார். தட்டினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உங்கள் ஷிப்பில் இருந்து ஏதோ ஒரு ரே மாதிரி போணுச்சு. அது எதுக்கு அவர் இப்படி பண்ணாருன்னு தெரில. ஆனால் அந்த ரே அந்த உலகத்தை போய் அழிச்சிட்டு இப்படியே இந்த இஷ்யூவும் முடிஞ்சிட்டு. கைஸ், இந்த இஷ்யூ முடிஞ்சிட்டு இந்த இஷ்யூ இதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி வார் அந்த காமிக் சீரீஸோட கனெக்ட் ஆக போகுது. ஸோ அதையும் போக போக இனிமேட்டு பார்க்கலாம்னு நினைக்கேன். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிசிலேருந்து ரொம்ப கேரக்டர் நம்ம போட்டிருக்கோம்னா ரொம்ப நாளாச்சு அதை போட்டு. வேறு ஏதாவது மீன்ஸ் அந்த எல்ஆர்ஐஸ் அதை போட்டு முடிச்சிடலான்னு நினைக்கேன். அதுவும் 4 இஷ்யூ தான் இருக்குது இந்த இன்ஃபினிட்டி வார்ஸ், அதுவும் 4, 5, 6 கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு மேலே ஓவராக பேச வேண்டாம்னு நினைக்கேன். வீடியோ முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு ஃப்ரைடே டாப் 5 போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி டாப் 5 வேணும்னு நினைக்கிங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் போடுறேன். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். பபாய்.